ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வர எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் தான் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ 9 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சாலும் கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட்னா 300 ரூபாய் தரிசனத்துக்கும் 200 ரூபாய் சேவைக்கு உண்டான டிக்கெட் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 15,000 டிக்கெட் அதிகமாக கொடுப்பாங்க. ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் உண்டான டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க. யாருன்னா வேணா இப்பயே புக் பண்ணி வச்சுக்கோங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மாதிரி தான் இருப்பது. 200 ரூபாய் சேவை ஆன்லைன்ல பார்க்கணும். தரிசனம் கண்டிப்பா நீங்க இதை பார்க்கலாம், தாராளமாக அதை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமலை அகாமடேஷன், திருமலை மலை மேல இருக்கும் அகாமடேஷன் காலையில 12ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உண்டான ரூமா இல்ல 28ஆம் தேதி வரைக்கும் உண்டான ரூமான்றது தெரியல. பிப்ரவரி மாசத்துக்கு இது வரைக்கும் உண்டான ரூம் புக்கிங் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்க தான் புக் பண்ணுற அவசியம் கிடையாது. எல்லாருமே ஆஸ் யூஷுவல் புக் பண்ணிக்கலாம். நீங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஆதார் லிங்க், ஒரு 3-4 லிங்க், ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் டைப் பண்ணிட்டு உங்களுடைய இதை நீங்க லாகின் பண்ணி வேண்டியதான். 2 ரூம் 3 ரூம்னா தனித்தனி நம்பர்ல போட்டுக்கோங்க. ரூம் வந்து ஒரே ரெஸ்ட் ஹவுஸில் கிடைக்காது. உங்களுக்கு சப்தகிரியில் கிடைக்கும், உங்களுக்கு ராம்பகிச்சால கிடைக்கும், உங்களுக்கு சதசனம் கிடைக்கும், நிறைய இடங்களில் மாறி மாறி கிடைக்கும். ரூம் கிடைக்கும், தாராளமாக வாங்கிக்கலாம். ரூம்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா ரூம் வந்து ஏசி டபுள் பெட்டு வரும், ஹீட்டர் டபுள் பாத்ரூமோட வரும். 1000 ரூபா ரூம்னா நான் ஏசி டபுள் பெட்டு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை, சிங்கிள் பெட் தான் வரும், ஹீட்டர் எல்லாமே வந்துடும். 100 ரூபா ரூம் வந்து ஹீட்டர் வராது தனியாக, பாத்ரூம் இன்பில்டில் வந்துடும். உங்களுக்கு எல்லாமே வந்து ரூம் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ரூம் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் ஒரு ரூமில் தங்கிக்கலாம். 2 பேர் தான் 3 பேர் தான் தங்கணும் கிடையாது, லிமிட்டேஷன் கிடையாது. எவ்வளோ பேர் வேணால் நீங்கள் தங்கிக்கலாம், அதை மாதிரி பார்த்து நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது இன்றைக்கி எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து என்னென்ன தொடரும் திருமலையில், இப்போ என்னென்ன ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஜனவரி 12ஆம் தேதி காலையிலேருந்து என்னென்ன நடைமுறைகள் தொடரும், நாங்கள் தரிசனத்துக்கு வரலான்னு இருக்கோம், இது க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதை க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறேன். இதை நிறைய பேருக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தரிசனம் பார்த்தவங்க நேரம் எவ்வளோ, இலவச தர்ஷன் டிக்கெட் மூலிமா, இன்றைக்கி 300 தர்ஷன் டிக்கெட் மூலிமா சாமி தர்ஷனம் பார்த்தவங்க எப்படி, திருமலை ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷனில் இருக்குது, திருப்பதி ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷனில் இருக்குது, இதை எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு இருந்த பக்தர்கள் யாரா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்கள் அனுபவம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க இவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் 300 ரூபாய் தரிசனம் போனோம், சாமி தர்ஷன் பார்க்க இவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் திருமலையில் ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணோம் இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஜனவரி 12ஆம் தேதி விடிகாலையிலிருந்து என்னென்ன நடைமுறை தொடரும், ஜனவரி விடிகாலை 12 மணியிலிருந்து நார்மல் இலவச தரிசனம் சாமி தர்ஷன் பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி. இப்போ திருமலையில் தரிசனம் பார்க்கணும்னா இப்போ இருக்கிற நடைமுறை, ஒன்று இலவச தரிசன டிக்கெட் இருந்தால் தான் சாமி தர்ஷன் பார்க்க முடியும், இல்லை 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இருந்தால் சாமி தர்ஷன் பார்க்க முடியும். ஆனால் ஜனவரி 12ஆம் தேதி காலையில் இருந்தே நார்மல் இலவச தர்ஷன் டிக்கெட் இருந்தாலும் சரி, டிக்கெட் இருந்தாலும் சரி, நார்மல் கியூ தர்ஷன் அனுமதி. ரெண்டாவது, ஜனவரிக்கு உண்டான, ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு உண்டான இலவச தர்ஷன் டிக்கெட் 15,000 டிக்கெட் காலையில் 5 மணிக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்புல இருக்க சீனிவாசம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி நடை அலிப்பிரி நடைபாயிட்டு இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 4 இடங்களையும் அன்னைக்குண்டான இலவச தர்ஷன் டிக்கெட் தருவாங்க. 12ஆம் தேதிக்கு உண்டான 15,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க, திரும்பி 13ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் சொல்கிற மெத்தட், ஏற்கனவே இந்த நடைமுறை இனிமேல் நடைமுறையாக இருக்காது, அன்னன்னைக்கு டிக்கெட் அன்னன்னைக்கு தான் கொடுப்பாங்க. அடுத்தது நிறைய பேர் ரூம் புக்கிங் பற்றி சொல்லுங்கள். ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து டிக்கெட் இருந்தாலும் சரி, டிக்கெட் இல்லாட்டி இருந்தாலும் சரி, ரூம் புக்கிங் 5 இடங்களில் கொடுப்பாங்க. 1 CRO ஆஃபீஸ், 2 ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், 3 அலிப்பிரி நடைபாதை முடியவனும், 4 ஸ்ரீவாரி நடைபாதை முடியவனும், 5 நம்மளுடைய பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், இந்த 5 இடங்கள்லையும் கொடுப்பாங்க. ரூம் புக்கிங்க்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும் போதும், ஆஃப்லைனில் எவ்ரிடே காலையில் 5 மணிலேருந்து ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. எவ்வளோ ரூம் இருக்கோ தொடர்ந்து கொடுப்பாங்க, திரும்ப எப்போ ரூம் இருக்கோ திரும்ப அப்போ ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க, இந்த டைமில் தான் கொடுப்பாங்க, இதெல்லாம் கணக்கு கிடையாது. எவ்ரிடே காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி ரூம் புக்கிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சுப்பரபாதா, தோமாலை, அர்ச்சனை இந்த மாதிரி சேவைக்குண்டான திருமலையில் லக்கி டிப் மூலிமா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறதுமே கூட காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனவரி காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி
அன்னைக்கு பொழுதுக்கு 5 மணிக்கு புக்கிங் ஓப்பன்ல இருக்கும். இது சிஆர்ஓ ஆபீஸ் அந்த கவுண்டர் இருக்கு, யார் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே அதே மாதிரி அந்த நேரங்களில் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தவங்க எல்லாமே ஸ்லாட் டைம் படி போகணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் 300 தர்ஷனாக இருக்கலாம், இலவச தர்ஷன் டிக்கெட் திருப்பதியில் வாங்கியிருக்கலாம், அன்னைக்கு உண்டான டிக்கெட் இருந்தால் போதும், இந்த டைமில் தான் போகணும், இந்த டைமில் தான் வரணுன்றதெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் தீரவே இல்லை. இந்த கொரோனா பற்றி கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் பேசிட்டாங்க, திரும்பி அந்த கொரோனாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால கொரோனா பிரச்சனையே கிடையாது. கொரோனா சான்றிதழ் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கொரோனா சான்றிதழ் தேவையற்றது, மாஸ்க்கு கூட தேவையற்றது. உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கின்றது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இதான் 12ஆம் தேதியிலிருந்து நடைமுறையில் வர விஷயங்கள். 12ஆம் தேதியில் உண்டான ஜனவரி 300 தர்ஷன் டிக்கெட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையில் 500 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் ஜனவரி மாதத்துக்கு உண்டான டிக்கெட் முடிஞ்சிருச்சு. இதான் அப்டேட். அடுத்தது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா, 500 விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணி முடிஞ்சு போச்சு. திருமலை அகாமடேஷன் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன்று அங்க பிரதேசம் டோக்கன் வரணும், லக்கி டிப் செலெக்ஷன் வரணும், 500 ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட் வரணும், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வரணும், 5வது திருப்பதி அகாமடேஷன். இந்த அப்டேட் எல்லாமே வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். மார்ச் மாதத்துக்கு அப்டேட் இப்போ எப்பவும் வராது, வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். திருமலை திருப்பதி கோயிலில் இருக்க இன்னைக்கு உண்டான கள நிலவரங்கள், இன்னைக்கு தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது. திருமலைக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு பக்தர்கள் ஒரு நாளை போல 10 லிருந்து 25000 பேர்கிட்ட வந்து ஏமாந்து திரும்பி போகிறாங்கன்றது ஒரு உண்மையான தகவல். தரிசன டிக்கெட் முடிஞ்சிச்சுன்னு தேவஸ்தானமும் நியூஸில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே தெரியாமல் பக்தர்கள் வந்து ஏமாந்து போகிறாங்க, இதான் உண்மையான விஷயம். டிக்கெட் இல்லாமல் இலவச தரிசனம் அனுமதி கிடையாது. திருமலைக்கு போகலாம், தரிசனத்துக்கு அதை விட 2-3 நாள் நீங்கள் வெயிட் பண்ணதுனால லாக்கர் ஏரியாவில் மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது. இப்போ நார்த் சைட்லேருந்து வரவங்களுக்குலாம் தெரியல, அதனால் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? நேற்று இலவச தரிசனம் மூலிமா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அதிகபட்சமாக 3 மணி நேரம் ஆயிருக்கு. 300 தர்ஷன் அதிகபட்சமாக 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கு. நேற்று 9/1/2022 தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 56,003 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஆனால் நேற்று கொடுத்த தர்ஷன் டிக்கெட்டோட எண்ணிக்கை 76,000 டிக்கெட், சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய 56,000 பேர் தான் டிக்கெட். கிட்டத்தட்ட ஒரு 18-19,000 பேர் நேற்று ஷார்ட்டேஜ் ஆயிருக்காங்க. தரிசனம் பார்க்கறதுக்கு பக்தர்கள் கூட்டம் மிகவும் குறைந்தே உள்ளது. நார்மல் இலவச தரிசனம் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்திருப்பாங்க. அது இல்லாத காரணத்தினால பக்தர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்குதுன்றது என்னுடைய கணக்கு. அதே மாதிரி ஸ்ரீவாணின் ட்ரோனட் டிக்கெட் திருப்பதியில் வழங்கப்படும். ஸ்ரீவாணியின் ட்ரோனட் டெஸ்டோட டிக்கெட் வந்து 10,000 ரூபாய் டொனேஷன் ஆகும், 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் தரிசன டிக்கெட்டாகவும் கொடுப்பாங்க. இதை இது மாதவ நிலையில் திருப்பதியில் ஆஃப்லைன் கவுண்டர் தொடங்கி வச்சாங்க. இது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. அதேமாதிரி ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்படும், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு திருமலை ரூம் புக்கிங் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் தராங்க. ரூம் புக்கிங்க்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் இப்போதைக்கு தராங்க. கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. லாக் ஏரியா தான் மிகவும் க்ரௌடாக இருக்குது. லட்டு கவுண்டரில் 1 hour to 45 minutes வரைக்கும் லட்டு கவுண்டர் லட்டு வாங்க இருக்குது. அன்னப்பிரசாத சென்டர் காலையில் 8:00 to 10:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். புஷ்கர்ணி குளத்தில் பக்தர்களுக்கு நீராட அனுமதி. திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் காலையில் 3:00 நள்ளிரவு 12 மணி வரைக்கும் போக்குவரத்து சேவை இருக்குது. தரிசன டிக்கெட் கட்டாயம் கிடையாது, யார் வேணாலும் திருமலைக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அலிபிரி நடைபாதையில் எந்த திவ்ய தர்ஷன் டிக்கெட்டும் தர்றதில்ல, நடைபாதை வழியாக நீங்கள் போகலாம். நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் சாமி தர்ஷன் பார்க்க முடியும். அலிபிரி நடைபாதை காலையில் 4:00 to 10:00 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 10 மணி தான் கீழே க்ளோஸ் பண்ணுவாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை தரிசன டிக்கெட் எதுவும் தர்றதில்லைன்றது உண்மையான தகவல். திருப்பதி ஆஃப்லைன் ரூமை பொறுத்தளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணுவாசம், ரெண்டு இடங்கள்லையும் ஆஃப்லைன் ரூம் தந்துட்டு இருக்காங்க. இங்கேயுமே ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணோம். ஆஃப்லைனில் பேமெண்ட் கொடுத்தா வாங்கிறது கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு ரூம் புக்கிங்க்கு எல்லாமே திருமலையாக இருந்தாலும் திருப்பதியாக இருந்தாலும் திருமலை ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாமே திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ் ஏத்தாப்புல இருக்க ஏபிஆர் கவுண்டரில் போய் நீங்கள் ஸ்கேன் வச்சா மட்டும்தான் எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் புக் பண்ணிலோ அந்த மொபைல் நம்பருக்கு 15 to 20 minutes எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வரலாம் நீங்கள் அங்கேயே திரும்பி வெயிட் பண்ணி கேட்கணும், திரும்பி கேர முடியாதீங்க. எஸ்எம்எஸ் வந்து ஒரு 30 minutes உங்கள் ரூமின் செக்இன் பண்ணலைன்னா திரும்பி வந்து ஒரு ரூம் வேறு யாருமே அலோகேட் ஆகிடும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திருமலைக்கு தரிசனத்துக்கு வரும்போது தேவையற்ற பிளாஸ்டிக்கை தயவு செஞ்சு திருமலைக்குள்ளே கொண்டு வராதிங்க. திருமலை ஒரு புண்ணிய பூமியாக கருதுகிறாங்க, அதனால் அன்வான்டேஜ் பிளாஸ்டிக் அன்வான்டேஜான குப்பைகளை இங்கே திருமலையில் குவிக்க வேணாம், யாரும் அப்படி பண்ணாதீங்கன்றதை என்னுடைய தகவல். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுன்றது என்னுடைய கோரிக்கையாகவே, இந்த சேனலோட கோரிக்கையாகவே தொடர்ந்து நான் வச்சுட்டு வரேன். அதே மாதிரி தரிசனத்துக்கு வர ஒவ்வொரு பக்தரும் வந்து
வேட்டி சட்டை கட்டாயம் கிடையாது. ஆனால் அது நம்ம தமிழனோட ட்ரெடிஷ்னல், கோயிலுக்கு இந்த முறையில் தான் போகணுன்றது ஒரு ட்ரெடிஷனில் இருக்குது. யாருன்னா அதை கடைபற்றுங்க, லேடிஸ்னால் சாரி ஜென்ஸ்னால் வேட்டின்றத பின்பற்ற பாருங்கள். அது வந்து கட்டாயம் கிடையாது, நீங்கள் ட்ரெடிஷ்னல் படி யூஸ் பண்ணினா நல்லாயிருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்றதை நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு மினிமம் 24 hours தான் இருக்கணுன்றது ரூலில் இருக்குது. அதுக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுவாங்க கேரிங்க, அதுக்கு மேலே தான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ரூம் புக்கிங்க்கு ஒரு அமௌண்ட்டையும் ஒரு ஃபைன் அமௌண்ட் ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. சில நேரம் அந்த ஃபைன் அமௌண்ட் கூட வாங்கறதுலன்றது இப்போதைக்கு உண்டான விஷயம். நிறைய பேர் திருமலையில் கல்யாண மண்டபத்தை பற்றி ஒரு நபர் கேட்டிருந்தார். அவருடைய விஷயத்தை வந்து நான் என் நம்பர் அவருக்கு பர்சனலாக கொடுத்துருக்கேன். அவர் எனக்கு கால் பண்ணார்னா அவர் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நண்பர்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களை ஹெல்ப் பண்ண பண்ணுறேன். சரிங்களா, தொடர்ந்து திருமலை திருப்பதி கோயிலுக்கு உண்டான இருக்க எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலோட வியூஸ் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக போகுது, சப்ஸ்கிரைபர் ஆண்டு அடித்த மாதிரி அப்படியே நிற்குது. இருந்தாலுமே என்னுடைய சப்போர்ட்டான வீடியோ கண்டிப்பாக எல்லாமே வரும், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு உண்டான சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. தொடர்ந்து இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, இதுக்கு மேலே அதிகப்படுத்தலான கோசலம் என்னோடய வீடியோலாம் குறையாது, ரெகுலராக அந்த சப்போர்ட் வரும். 2 videos போடுறோம்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கேதர் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் என்னதான் சேனல் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதன் வழியாக கால் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கண்டிப்பாக எனக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு உள்ள அனுபவங்கள் யாராக இருந்தாலும் சேனல் டெலகிராம் குரூப் வழியாக கொடுங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ போல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் வழியாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.